பங்களாதேஷின் டாக்கா புறநகர் பகுதியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்ததாகவும் இருபத்தி ஓரு பேர் மிக மோசமான தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கான காரணங்கள் முதலில் அறியப்படவில்லை எனினும் விசாரணைக்கு பின்னர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பணியாளர் ஒருவரின் மூலம் கேஸ் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட கசிவிலிருந்துதான் தீ பரவியது என்று அறியப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் முன்னூறு பேர் பணியாற்றக்கூடிய இத்தொழிற்சாலையில் சம்பவத்தின் போது பெண்கள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பது பணியாளர்கள் பணியில் இருந்தனர் என்று கூறப்பட்டது இந்த விபத்து குறித்த முழுவதுமாக அறிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்